வணக்கம் நண்பர்களே, நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஆன்லைன்லேயோ இல்லை ட்ராவல் ஏஜென்ட் மூலியமாகவோ நம்ம ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்போம். புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் ஃப்ளைட் டிக்கெட் காப்பியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், கொடுத்த டிக்கெட் காப்பியை வந்து ஃபேக்கா இல்லை கன்ஃபார்ம் டிக்கெட்டான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ளைட் டிக்கெட் காப்பி கன்ஃபார்ம் ஃப்ளைட் டிக்கெட் தானா என்பதை எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுவது என்பது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, கூகுளில் இண்டிகோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும், அதாவது www.goindigo.in அப்படின்னு இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் புக்கிங்கை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் PNR/booking reference அப்படின்னு இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா email ID/lastname இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் காப்பியில் பிஎன்ஆர் நம்பர் எங்கே இருக்குது, அதே போல் லாஸ்ட் நேம் வந்து எப்படி பார்ப்பது, இது போல் விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிக்கெட் காப்பி எடுத்துக்கோங்க. டிக்கெட் காப்பியில் பிஎன்ஆர் நம்பர் அப்படி இல்லைனா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்னே சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 6-digit நம்பர். இது வந்து நியூமரிக்கும் ஆல்ஃபபெட்டிங் கலந்துருக்கும். இந்த 6-digit நம்பரை பிஎன்ஆர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த டீட்டெயில்ஸை உங்களுடைய பிஎன்ஆர் அப்படின்னு கேட்ட இடத்துல வந்து டைப் பண்ணிக்குவாங்க. அடுத்தது கீழே email ID/lastname இருக்கும். இந்த காலத்தில் இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய லாஸ்ட் நேமும் கொடுக்கலாம். இந்த லாஸ்ட் நேம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் காப்பியில் உங்களுடைய நேமில் கடைசி நேம் எதுவோ அதுதான் உங்களுடைய லாஸ்ட் நேமு. உதாரணமாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போகிறீங்கன்னா லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய சர்நேமாக இருக்கும், அதாவது உங்களுடைய அப்பா நேமாக இருக்கும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணாலும் சரி, உங்களுடைய டிக்கெட் காப்பியில் இருக்கிற லாஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஐட்னரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய டிக்கெட் காப்பி கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதாவது எத்தனை மணிக்கு டிபார்ச்சர், எந்த தேதியில் வந்து டிபார்ட் ஆகுது, இது கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இல்லைன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜில் மென்ஷன் ஆகிருக்கும். அடுத்தது ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸுக்குமே அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இருக்கும். அந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸை நீங்கள் உள்ளே போயிட்டு மேனேஜ் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ் புக்கிங்கை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் அப்படிலாம் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர், அடுத்தது உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுத்து ரிட்ரீவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிக்கெட் காப்பியை வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் இந்த லாஸ்ட் நேம் கொடுக்கும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் காப்பி காட்டாது, அதனால் ஃபேக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய டிக்கெட் காப்பியில் லாஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுதான் உங்களுடைய லாஸ்ட் நேம். அந்த நேமை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.